80வது 71வது சங்கீதத்திற்காய் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 71வது சங்கீதத்தில் 22வது வசனத்தை இந்த காலை வழியிலே நம்முடைய தியானத்திற்காக நம் எடுத்துக்கொள்வோம். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை குறித்து அதிகமாய் பாடி கீர்த்தனம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அமிதமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தது உண்டு. இங்கே கர்த்தரை பார்த்து அவன் ஒரு பெயர் சூட்டி அழைக்கிறான், இஸ்ரவேலின் பரிசுத்தரே என்று சொல்லி. நம்முடைய தேவனாய் கர்த்தர் யார் என்று சொன்னால், அவர் பரிசுத்தர் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 22 நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 22:3 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, யார் நீர் பரிசுத்த. நம்முடைய தேவனாய் கர்த்தர் பரிசுத்தராய் காணப்படுகிறார். அதனால் 22 சங்கீதத்தில் சொல்கிறார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஏசையா தரிசனம் கண்டத்திலே பார்க்கிற ஒரு காட்சி 6 நாம் வாசிக்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், விதமாய் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் என்ன செய்திருக்கிறது நிறைந்திருக்கு. பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தராய் காணப்படுகிறார். அதனால்தான் தாவீது சொல்கிறான், இஸ்ரவேலின் பரிசுத்தரே, நான் என்ன செய்வேன், சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். பரிசுத்தரை பாடுவது காணப்படுகிறது. வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போதே முதலாவது சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்மை பரிசுத்தர் என்று வெளிப்படுத்தினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது அவரை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:26 வசனம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு. அப்ப யார் அவர்? பரிசுத்தர். அப்ப இஸ்ரவேலின் தேவன் யார் என்றால் அவர் பரிசுத்தராய் காணப்படுவார். நம்முடைய ஆண்டவர், நாம் தொழுது ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். ஆயினால் தாவீது சொல்கிறார், சுரமண்டலத்தை கொண்டு உம்மை என்ன செய்வேன், பாடுவேன். அந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் 80 சங்கீதத்துக்குள்ளே வருவோம். முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 80 சங்கீதம் முதல் வசனம், இஸ்ரவேலின் மெய்ப்பரே போதும். அவர் யார்? பரிசுத்தர் மட்டுமல்ல, அவர் மெய்ப்பராய் காணப்படுகிறவர். வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் அதுதான்.
23 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அப்போ கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிற ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. காரணம், அந்த ஜனத்திற்கு ஒரு குறைவையும் கர்த்தர் வகிக்கிறவர் அல்ல. அவர் அனுதினமும் நம்மை பசுமுள் அண்டைக்கு மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு இலசுகிறவர், கொண்டு போய் விடுகிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துகிற தெய்வம் அவர். ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது யோவான் 10 சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்கிறான். மாத்திரமல்ல, இந்த 10:3 வாசிக்கும் போது அவன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளை என்ன செய்கிறான், பெயர் சொல்லி அழைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவர் நம்முடைய இஸ்ரவேலின் மேய்ப்பராய் காணப்படுகிறவர். மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் மேய்ப்பரை குறித்து நாம் வசனத்தில் வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். 40:11 மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது மடியிலே தமது புயத்திலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நசுகிறவர் நடத்துவார். அவர் எவ்விதமாய் ஆடுகளை நடத்த வேண்டும், தம்முடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்று நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகினாத்தான் அவர் ஒரு நல்ல மெய்ப்பர் என்று சொல்லி இந்த காலைவெளியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை போல ஒரு மெய்ப்பர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் ஆடுகளுக்கு முன்னே கடந்து போகிறவர், ஆடுகளுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவரை பின் செல்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கூலியால் ஆடுகள் தன்னுடையதல்லாதபடியினாலே ஓனாய் வரும்போது அவைகளை விட்டு விட்டு என்ன செய்கிறான், ஓடி போகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அதனால இஸ்ரவேலின் தேவன் யார் என்றால் அவர் மேய்ப்பராய் காணப்படுகிறவர். 3 காரியம் நான் வசனத்தில் வாசிப்போமானால், இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? 1 புஸ்தகம் 15:15 29 வாசிக்கலாம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல. இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று பார்த்தோம், இஸ்ரவேலின் மெய்ப்பர் என்று பார்த்தோம். இங்கே 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஜெயபலமானவர், ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். அவருடைய ஸ்வாபம் என்ன? வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்லுகிறது இல்லை, பொய் என்பது அவரிடத்தில் இல்லவே இல்லை. பொய்யுறையாத தெய்வம் என்று வேதத்தில் வாசிக்கும் எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது அங்கே அவரை குறித்து விதமாய் சொல்லுகிறத நான் வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா, 6:18 பாருங்கள், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத, கொஞ்சம் கூட பொய்யுறையாதவர். அங்கே தீத்துவின் புஸ்தகத்தில் 3:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தீத்து 1:3,
பொய்யுறையாத தேவன். பாருங்கள், இங்கே பொய்யுறையாத தேவன் என்று சொன்னார். அங்கே சொல்கிறார் எவ்வளவேனும், சில பேர் சொல்லுகிறார்களே சமயத்துக்கு பொய் சொன்னால் பாவம் இல்லை, அப்படி அல்ல. எவ்வளவும் கொஞ்சம் கூட பொய்யே சொல்லாத தெய்வம் நம்முடைய ஆண்டவர். பொய் சொல்லுகிறவர் அல்ல. இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல. பொய்யுறையாத தேவன், பொய் சொல்லவே மாட்டார். எந்த காரியத்தை குறித்தும் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. என்னாகமத்தின் புஸ்தகம் 23:19 வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ பொய் சொல்லுகிறது யாரு? மனுஷன். மனுஷன் பொய் சொல்வார், ஆனால் தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் உண்மையாகவே நிறைவேறியே ஆகும். காலங்கள் நீட்டிக்கப்படலாம், நாட்கள் கடந்து போகலாம், அது வருஷங்களாகலாம், ஆனால் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள், அது நிச்சயமாய் நிறைவேறியாகும். வசனத்தில் இதை வாசிப்போமானால் 2 கொரிந்தியர் 3 கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3:20 19 என்னாலும் சில்வானுவினாலும் திமத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆமென்றும் அல்ல என்றும் இராமல் ஆமென்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்று மினசுகிறது இருக்கிறது. தேவன் மாறுகிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் 19 பாருங்கள், இயேசு கிறிஸ்துவும் ஆமென்றும் அல்ல என்றும் இராமல் ஆமென்றே இருக்கிறார். அவர் மாறுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டுகிற காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. மாற்றமில்லாத வார்த்தைகளை உடைய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அவனுடைய ஜீவத்தில் 75 வாக்கு பண்ணினதை அவனுடைய 100 நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்த ஒரு வாக்கு திட்டம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார். காலம் நிறைவேறின போது, அந்த நாள் வந்த போது, 400 முடிவடைந்த அன்றைய தினத்திலேயே, இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால் இந்த வசனத்தை மட்டும் நாம் பார்த்து கடந்து போகலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 40 வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனையெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தது? புறப்பட்டது.
தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? வசனத்தில் என்ன வாசிப்போமானால் அது நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 வாசிப்போம். 16 வசனம். 4 தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு என்ன செய்வார்கள் பாருங்கள். 4 தலைமுறை. அப்ப ஆபிரகாம், அதுக்கு அடுத்தபடியா ஈசாக்கு, ஈசாக்குக்கு அடுத்தபடியா யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்தபடியாய் யோசேப்பு. யோசேப்புடைய தலைமுறையிலே அவள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? திரும்பி வருகிறவளாய். மன்னிக்கணும், யோசேப்புடைய தலைமுறை. அடுத்தது இஸ்ரவேல் 12 கோத்திரமாக இருந்தது. லேவி கோத்திரத்தில் பிறந்த மோசேயினுடைய தலைமுறை நாட்களில் அவள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? திரும்பி வருகிறவளாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! தாம் சொன்னபடியே செய்கிற கர்த்தர். அதனால் தன் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அதனால இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இஸ்ரவேலின் மேய்ப்பர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் காணப்படுகிறவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். ஜெபிப்போம்.